ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 170 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஆங்கோ தண்ணியிலேருந்து வெளியே வருவாங்க. ஒன்று, நருட்டோ எங்கேயாவது ட்ரிஃப்ட் ஆகி போய் கிடக்கணும், இல்லைனா அவன் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சீனோவிட்ட சொல்லுவாங்க. குறிப்பாக இவ்வளோ ஃபாக் இருக்கனால நம்ம இங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு கடல் கரைக்கு போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சீனோ வந்துட்டு ஓகே சொல்லுவான். அவங்க கஸ்டமர்க்கு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஆகும். இந்த இடத்துல த க்ளோஸ்டு டோர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரோச்சி மாறு அண்ட் ஆமேச்சியோட மீட்டிங்கை காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவோ ஆரம்பிச்ச மிஷன் இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கே ஆமேச்சி அப்படின்னு சொல்லி ஒரோச்சிமாரு கேட்பான். இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதனால தான் இதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சரி, நீ என்ன பண்றையோ பண்ண அப்படின்னு ஒன்ன தேங்க்ஸ் பண்ணுவான். அப்புறம் உங்க கூட வந்தது யாருன்னு சொல்லி ஆமேச்சி கேட்பான். இவன் தான் இட்டாச்சி உச்சிஹாவோட தம்பி என்னோட அப்படின்னு சொல்ல வரும்போது சில விஷயங்களை சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்பா சாஸ்கி. அமேச்சி பாக்குறக்கே கொஞ்சம் வியடா இருப்பான் அந்த இடத்துல. நருட்டோ கண்ணை முழிச்சு பார்ப்பான். பார்த்தா இசாரிபி வீட்ல இருப்பான். அவனோட காயங்கள்ங்கிறது ரொம்பவே மோசமா தான் இருக்கும். சீனோ அவனோட பக்ஸை யூஸ் பண்ணி நருட்டோவை தேடி இருப்பான். பாத்தீங்கன்னா நருட்டோவோட பிரசன்ஸ் ரொம்பவே பக்கத்துல இருந்திருக்காது. அந்த வகையில் அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லும் போது ஈனோ வந்துட்டு அவன் கண்டிப்பா சேஃபா தான் இருப்பான்னு சொல்லுவா. சீனோ என்னதான் நடந்தாலும் அவனும் லீஃப் வில்லேஜ் ஷினோபி தானா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறமா ஷிராகிக்கு இன்ன காட்டுவாங்க, விடுதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹீட்டோட இவ காட்டுவாங்க. இவன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் போக வேண்டியதுக்கான இன்சார்ஜா இருப்பான். நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சாரியா ஃபீல் பண்ணுவான். மெயின் உங்களோட கொலிக்கு ஒருத்தன் காணாம போயிட்டான்னு சொல்லி கேட்பான். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு கேட்கும்போது அப்படி எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. சொல்ல போனா இந்த தண்ணிக்குள்ள விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு ரெஸ்கியூ டீம்னு இருக்கும் இல்லையா, சோ அவங்களுக்கும் கூட நருட்டோவோட பாடி கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பா என்னன்னு கேட்கும்போது லீஃப் வில்லேஜ் ஷினோபிய கூப்பிட்டதே எதுக்காக, லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து எடுத்துட்டு போறப்ப கார்ட் டியூட்டிக்காக. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஷிப்பை வந்து டிபார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு போற ஷிப்புக்கு வேணா நான் உங்களை கார்ட் டியூட்டிக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபோவை வந்து லேட்டாக கொடுத்ததுக்கு சாரி கேட்பான். அப்படின்னா நாளைக்கு தானே நாங்கள் அந்த ஷிப்பில் போக வேண்டியது இருக்கும், அப்படின்னா நாங்கள் எங்களோட கொலிகை தேடுறோம். சப்போஸ் அவன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி, நாளைக்கு அந்த கார்ட் டியூட்டிங்கிறத உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ஆங்கோ சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லுவான், என்னன்னா இவங்க கண்ட்ரி ஒன்றும் அவ்வளோ வெல்த்தியான கண்ட்ரி கிடையாது. ஆல்ரெடி எங்களுக்கும் அந்த ஃபிஷர்மேனுக்குமான டிஸ்டர்பன்ஸுங்கிறது இந்த டீமன் ஆஃப் த ஓஷன்னால ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கோட நேம்லேயே கைமான் சொல்லி தான் வரும். இந்த கைமான்ங்கிறதோட மீனிங் தான் பாத்தீங்கன்னா டீமன் ஆஃப் த ஓஷன் சொல்லுவாங்க. அடுத்த எபிசோட்ல இருந்து இந்த கைமான்னு சொல்லாம இல்ல டீமன் ஆஃப் த ஓஷன் சொல்லாமாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரியாதையை தெரிவிப்பாங்க. நருட்டோ கண்ணை முழிச்சு பார்ப்பான், எங்க இருக்கன்னா தெரியாது. இந்த பாயிண்ட்ல இசரேபி அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா நான் நேத்து பார்த்த பொண்ணுதான நீ அப்படின்ட்டு நீ தான் காப்பாத்தினியான்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். இசரேபி அதை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டா, ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸ் சொல்லுவா. இருந்தாலுமே நருட்டோ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இதுக்கப்புறமா என்னோட பேர் நருட்டோ உசுமாக்கி, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்பான். இசரிபின்னு இந்த இடத்துல தான் இவளோட பேரை ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ கிட்ட சொல்லுவா. இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஏரியால நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நருட்டோ கிட்ட கேட்கும் போது எனக்கு ஒரு மிஷன் கொடுத்தாங்க அந்த டீமன் ஆஃப் த ஓஷனை கேப்சர் பண்றதுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதை ஜஸ்ட் குவிட் பண்ணிடு அப்படின்றவா இசரிபி. அதுகிட்ட எல்லாம் போய் சர்வைவ் ஆகி உயிர் பொழைச்சலாம் வர முடியாது அப்படின்பா. நேத்து என்னமோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதுக்காக என்ன கீழே நினைச்சிடாத, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்பா. இப்போ உன் உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இசரிபி கேட்பா. பரவாயில்லைன்பா, அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சவன் வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்ட்டு போயிருவா. நருட்டோ சீக்கிரமா சாப்பிட்டு இசரிபி பின்னாடி போவான். அவளோட வீட்டு முன்னாடி இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆவான். மான்ஸ்டர் கோ அவேன்னு இருக்கும், யார் இப்படிலாம் எழுதுனதுன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். வில்லேஜ் சேர்ந்த சின்ன பசங்க தான், அது ஒன்றும் என்ன பாதர் பண்ணாது அப்படின்னு சொல்லுவா. நருட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவான். எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்காத மாதிரி போவா. நிறைய சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு கல் எடுத்தலாம் அடிப்பானுங்க. இதை பார்க்குற நருட்டோ ட்ரிகர் ஆகிட்டு அதை போய் ஸ்டாப் பண்ணுவான். நீ என்ன அந்த மான்ஸ்டரோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நருட்டோ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவான். நீ ஒரு ஸ்டூப்பிட்னு சொல்லி திட்டிட்டு அந்த பசங்களை ஓடிடுவானுங்க. இந்த இடத்துல நருட்டோ இதே மாதிரி திரும்ப நடக்கக்கூடாதுன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கான வேலையே கிடையாதான்னு சொல்லி ரொம்பவுமே ஷவுட் பண்ணிடுவா. மெயினாக பார்த்தீங்கன்னா இவளை வந்து மான்ஸ்டர்னு சொல்கிற காரணமே என்னன்னா இந்த வில்லேஜ்லேருந்து ஏகப்பட்ட போய் டிசப்பியர் ஆகிருப்பாங்க, ஆனால் இவன் மட்டும் இதாகாதனால இவ வந்து அந்த டீமன் ஆஃப் த ஓஷன் காய்மா கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்படின்னு அவங்க சொல்கிறதில்ல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக
இருக்கேன், அதனாலேயே அவங்க என்ன பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்பா. அதுலயும் குறிப்பா மனுஷங்களை விட்டு ஒருத்தன் டிஃபரெண்டா இருந்தாலே அந்த ஒரு பர்சனை யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் கிராஸ் ஆகும். அதுல ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துட்டு போவாரு, அதை பார்த்தோன்னா இவ பாட்டுக்கு சைலண்டா எதுவுமே பேசாம போயிருவோம். ஈனோ அண்ட் சீனோ பாத்தீங்கன்னா நருட்டோவை தேடுறதுல தான் கவனமா இருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிப்பாங்க. குறிப்பா ஒரு லேடி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு ஓல்ட் லேடி இருந்துட்டு அவனை கண்டிப்பா அந்த ஸ்பிரிட் கடத்திட்டு போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அதை பத்தி டீடைல்ஸ் கேட்கும் போது அவுட் சைடர்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க இதை பத்தி பேச மாட்டோம்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க ஈனோவும் சீனோவும், அப்பவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு டீமன் ஆஃப் த ஓஷன் கைமாவை அழிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீடைல்ஸவே பாத்தீங்கன்னா அந்த லேடி சொல்ல ஆரம்பிப்பாங்க. டீமன் ஐலாண்டுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆங்கோ வந்து கை காமிச்சப்ப நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த ஐலாண்ட பாத்தீங்கன்னா இவங்க ஒரு லெஜண்ட்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த பக்கம் சுத்தி இருக்க ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ்ல கிடைக்கிற பிஷ்ஷை விட அங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியான பிஷ் கிடைக்கும், ஆனாலுமே அங்க போறதுங்கிறது ரிஸ்க். இந்த லேடியோட பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்களும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா மீனே கிடைச்சிருக்காது, அதனால அந்த ஒரு டீமன் ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாக்கு. இவங்களும் நிறைய மீன் எல்லாம் புடிச்சிட்டு வருவாங்க, வந்து பார்க்கும் போது இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. இது நடந்ததுக்கு அப்புறமா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அதுக்கடுத்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் டிசப்பியர் ஆயிருப்பாங்க. அந்த ஏரியாக்கு போனாலே காணாம போயிடுறாங்க, காணாம போனவங்களும் தேட போனவங்களும் காணாம போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஈனோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இசரிபிய பாத்திருப்பாளையா, அவளை பத்தி கேப்பா. ஏன்னா இந்த ஸ்பிரிட் தூக்கிட்டு போனவங்களே ரிட்டர்ன் வந்தது அவ ஒருத்தி தானே, அதனால கேப்பா. ஆமா இசரிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கொஸ்டின் கேப்பா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஒக்காகே ஆபீஸ்க்கு ஜம்ப் ஆகும், சில டேட்டா ஃபைல்ஸ் கொண்டு வருவா. சுனாடே பாத்தீங்கன்னா ஆங்கோவோட இன்ஃபோஸ் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன ரொம்ப ஒரி பண்ணுவீங்க போல இருக்குன்னு சீசுனே கேப்பா. ஆங்கோவை ஒரோச்சி மாறு விட்டுட்டு போன இடம் வந்து லேண்ட் ஆஃப் சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஹேண்ட்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கவங்க தான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல எவ்வளவு விசாரிச்சா பாத்தீங்கன்னா அவளுக்கு எதுவுமே வந்து ரிமெம்பர் ஆகாது. இந்த பாயிண்ட்ல ஹொக்காகேவும் பாத்தீங்கன்னா இதை விட்டுருவாரு சிம்பிளா. இந்த பாயிண்ட்ல ஒரு மார்க்க பத்தி சொல்லி இருப்பா ஆங்கோ, அதனால அது ஒண்ணு முழுங்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ஏதாவது ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் வந்து நாங்க பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுனாடே பக்கத்துல இருந்து பாத்துருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா திரும்ப லேண்ட் ஆஃப் சீக்கு போறது ஆங்கோக்கு ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்பாங்க சுனாடே. மெயினா கொஞ்சம் ஒரி பண்ணாலும் அந்த இடத்துக்கு போறது மூலமா அவளுக்கு அவளோட மெமரிஸ் ஏதாவது திரும்ப ரீகெயின் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஈனோ கேதர் பண்ண விஷயத்த ஆங்கோ கிட்ட சொல்லியிருப்பா. நருட்டோ இவங்கள பாக்கலாம்னு சொல்லிட்டு போர்ட்டுக்கு வந்தா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இவன் காணாம போயிட்டான்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்க. அந்த வகையில இப்ப எந்த வழியா போனான்னு கேட்கும் போது நருட்டோ வந்த வழியவே காட்டுவாங்க. ஐயோ நான் அந்த வழியா தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்க போகணும்னு சொல்லிட்டு அலறுவான். இந்த சீன்ல அவனோட நாக்குல இருந்து அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். நருட்டோ கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் அவளை கிராஸ் பண்ணி போயிருப்பா இல்லையா, சோ அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு இவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து கொண்டு போக போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ்லயே போய் பாப்பா. நருட்டோவை தேடி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஈசரிபிங்கிற புள்ளைய பத்தி தான் மெயினா பேசிட்டு இருப்பாங்க. அவளை தானே பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் புடிச்சிட்டு போயிட்டு திரும்ப விட்டது, அதனால அவகிட்ட அந்த டீமன் ஐலாண்ட பத்தின ஏதாவது சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி யாரும் நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்ல இது அவளே தான் அப்படின்பா ஈனோ. அவளை தடுக்கிறதுக்கு ஈனோ ட்ரை பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா ஆங்கோ அவளை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டு அவ என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்க என்ன பண்ண போறான்னு பாக்கலாம் அப்படின்பாங்க. அவ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து நடந்து போவா. இந்த பாயிண்ட்ல அவ நோட்டீஸ் பண்ணாதபடி தான் நம்ம போயாகணும்ட்டு தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நருட்டோ வந்துட்டு ஏ யாராவது இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இப்படியே போச்சுன்னா நான் இசரிபி வீட்டுக்கே போயிடும் போல இருக்கு அப்படின்பா. இசரிபியோட சுயரூபமே இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வெளியே வரும். இந்த பாயிண்ட்ல அவ பாக்குறதுக்கு ஒரு ஃபிஷ் டைப் கிரியேச்சர் மாதிரி இருப்பா. இதை பார்த்தோன்னே ஈனோ வந்துட்டு அவளோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியுது இவ தான் அந்த கைமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இந்த இடத்துல ஆங்கோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிளிச் ஆகிற மாதிரியே ஃபீலா இருக்கும். அவளோட கர்ஸ் மார்க்குங்கிறது வழியை கொடுக்கும். இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களோட ஞாபகங்கள் திரும்ப வரும். இந்த பாயிண்ட்ல ஒரோச்சி மாறு கூட சேர்ந்து இந்த வில்லேஜ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு சேம்பருக்குள்ள ஏதோ ஒரு பர்சன் இருக்க மாதிரியும் இந்த ஒரு ஜுட்ஸுவை தான் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரோச்சி மாறு கேட்பான். வில்லேஜுக்குலாம் தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயும் சொல்லிட்டு ஆங்கோ ரொம்ப பயப்படுவா. நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே ஸ்மூத்தா தான் போகுது, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்ட்டு இந்த உண்மையெல்லாம் யாருக்குமே நம்ம தெரியாம பாத்துக்கணும், அதை கண்டு மட்டும் தான் நம்ம பயப்பட்டாகணும் அப்படின்பா. பிரசன்ட்ல இருக்க ஆங்கோ இது அந்த பொண்ணே தான் அப்படின்பாங்க. நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும், அவங்க சின்ன வயசுல பார்த்த அந்த ரிசர்ச் லேப்ல இருந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இசரிபி. ஈனோ அவளோட குனாயில பேப்பர் பாம கட்டி விட்டு பாத்தீங்கன்னா இசரிபி போற பேத்த டோட்டலாவே அது பிளாக் பண்ணிரும். இந்த பாயிண்ட்ல மேல வரும்போது ஷீனோ அவனோட ஷுரிகன்ஸ் அண்ட் ஒயரை வச்சு அவளை கேப்சர் பண்ணிருவான். இந்த இடத்துல பிளாஸ்ட்ங்கிறது நடந்திருக்கும், சோ அந்த சவுண்ட் வச்சுதான் பாத்தீங்கன்னா நருட்டோ அவங்க கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருவான். ஈனோ வந்துட்டு நாங்க கைமாவை கேப்சர் பண்ணிட்டோம் நீ வேணா பாறேன்னு சொல்லிட்டு காட்டுவா. நருட்டோக்கு இவளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இசரிபின்னு சொல்லி. நீ இசரிபி தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னு பேசுவா ஈனோ. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இசரிபி
தப்பிச்சிருவா, அவளை கேட்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது அவகிட்ட ரஃபா நடந்துக்காதீங்கன்னு நருட்டோ. முதல்ல அவளை பிடிக்கிற வழியை பார்க்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு யோரோய் வந்துருவான். அவன்லாம் பாத்தீங்கன்னா இவளை ட்ரீட் பண்றதே ரொம்ப மோசமா இருக்கும். அவளை விட்டுட்டு போயிருன்னு சொல்லும் போது இவ ஒரு லேப் ரேட்டு, அவளை விட்டா அப்புறம் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும் அப்படின்ட்டு அவனோட ஜுட்ஸு மூலயமா டிசப்பியர் ஆவான். நருட்டோ அதை தடுக்க போகும்போது ஆங்கோ வந்து நருட்டோ டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நேத்து நடந்த பிரச்சனையே உனக்கு தெரியும்லடா, அப்புறம் ஏண்டா சேஸ் பண்ணி போற அப்படின்னு ஆங்கோ இந்த இடத்துலயே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது அவளையே Mm-hmm.